வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில ஆரோக்கியமான கம்பு அடை தோசை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. கம்பினுடைய பயனன்னு பார்த்தோம்னாங்க, இதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது, சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு உகந்ததாக இருக்குங்க. அது போக இது எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப சரியானதாக இருக்குங்க. இது கூடவே குடல் புண், வயிற்றுப்புண் இதை எல்லாமே சரி செய்யறதுக்கு பயனுள்ளதாக இருக்கு. இந்த கம்பு அடை செய்யறதுக்கு 2 கப் அளவுக்கு இந்த கப்பில் கம்பு எடுத்துக்கிறேங்க. இப்போ 2 கப்பு கம்பு எடுத்துருக்கேங்க. இதை வந்து 2-3 டைம் நல்லா கழுவிட்டு 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கும் போது சரியாக இருக்குங்க. இப்போ நல்லா கழுவிட்டுங்க. 2-3 டைமு 3-4 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுட்டேங்க கம்பை. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதா இருந்தால், காலையில் டிஃபன் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எடுத்த உடனே செய்யலாங்க. இதை நம்ம அரைச்ச பிறகு புளிக்க வைக்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே டைரெக்டாக அடை ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி வச்சுட்டேங்க. இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க. நான் கம்மியாக இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கம்பு அடைக்கி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. இது கூடவே சிறுதுண்டு இஞ்சி, காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் விருப்பப்பட்ட வரமிளகாய் கூட சேர்த்திக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது அடைனால ரொம்ப தண்ணியாட்டம் அரைச்சிக்கூடாதுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு எந்த பக்குவங்கிறத காட்டுறேன். இப்போ கம்பு அடைக்கி மாவு அரைச்சி எடுத்துட்டேங்க. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், அடைக்கி இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கேன். ரொம்பவும் தண்ணியாக அரைச்சிக்க கூடாதுங்க. இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கும் போது சரியாக இருக்கும். நான் 4 மணி நேரம் பக்கம் இந்த கம்பு ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற போட்டு காலையில் எழுந்திரிச்சுன்னா அரைச்சிட்டு நீங்கள் புளிக்க வைக்க வேண்டியதில்லை, உடனே அடை தோசை செய்துக்கலாம். பாருங்கள், இப்போ அடைக்கி நான் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்திக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லித்தலை, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை. நீங்கள் விருப்பப்பட்ட வதக்கியும் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இதில் வதக்கலை, அப்படியே நேரடியாகவே சேர்த்திக்கிட்டேன். இதை நல்லா கலந்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா பொடி உப்பு கலந்துக்கலாம். பாருங்கள், டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு பத்தலை, பொடி உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க. இப்போ 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துட்டு அடை ஊற்றிக்கலாம். பாருங்க, ரொம்ப மெல்லிசாக செய்ய வேண்டியதில்லை. அடை வந்து கொஞ்சமாக மொத்தமாக இருந்தால் தான் சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக லேசாக பரப்பி விட்டுக்கலாங்க. இப்போ சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாங்க. மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு வேக வைக்கும் போதுங்க சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், மேலாகவே சுற்றிலும் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுவே சரியாக இருக்கும். 1 தடவைக்கு 2 தடவை திருப்பி போட்டு வேக வைக்கும் போது சரியாக இருக்கும். அடை தோசை கொஞ்சமாக தடிமனாக ஊற்றி இருக்கிறதுனாலங்க 1 தடவைக்கு 2 தடவை நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கும் போது சரியாக இருக்கும். இப்போ வெந்துருச்சுங்க, தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அருமையான சுவையில் சத்தான கம்பு அடை செய்துட்டேங்க. இது வந்து காலையில் டிஃபன் காட்டுங்க, இரவு டிஃபனுக்கு நம்ம சுலபமாக செய்திடலாம். இதுக்கு வந்து எல்லா விதமான சட்னியும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வெறுமனாக சாப்பிடவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வந்து வேர்க்கடலை வெங்காய சட்னி வச்சுருக்கேங்க. இதுக்கு இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.